ஆக்டர் டேனியல் பாலாஜி அவரோட சொத்துக்களை யார் பேரில் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான வில்லன்களில் முக்கியமான ஒருத்தர் தான் டேனியல் பாலாஜி சில தினங்களுக்கு முன்னாடி போய் ஏற்பட்டு இறந்து போயிருந்தாரு அவரோட உடல் சென்னை மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றின செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா ஆக்டர் டேனியல் பாலாஜி அவரோட சொத்துக்களை அவங்களோட அம்மா தான் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஆக்டர் டேனியல் பாலாஜிக்கு பெருசாக குடும்பம் கிடையாது அவங்களோட சொந்தம் அது அவங்க அம்மா மட்டும்தான் அந்த ஒரு அவரோட ஒரு பகுதியை அவங்க அம்மா தான் எழுதி வச்சிருக்காரு மேலும் வரைக்கும் அவர் வந்த படங்கள் மூலயமா வந்திருந்த காசுகளாக இருக்கட்டும் அவர் வாங்கி வச்சிருந்த ஒரு சில சொத்துகளாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே இரண்டு பங்காக தான் போட்டிருக்காரு அதுல ஒரு பங்கு முழுக்க முழுக்க அவங்க அம்மாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்திருக்காரு ஏன்னா அவங்க சஃபரிங் சஃரிங் கூடாது நாளைக்கு நம்ம இல்லைனாலும் அவங்க நல்லா இருக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு அண்ட் இன்னொரு பங்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீட்டுல டேனியல் பாலாஜி மற்றும் அவங்களோட அம்மா ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால ஓரளவுக்கான காசை மட்டும் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆன்மீகம் மற்றும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ஆன்மீகம் அப்படின்னா கோயில் கட்ட கொடுத்திருக்காரு நிறைய கோயில்களுக்கு டொனேஷனாக கொடுத்திருக்காரு அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் கோயில்களுக்காக மட்டுமே பண்ணியிருக்காரு அதே போல இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நிறைய அனாத ஆசிரமம் ஏழை குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு அவர் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேர்ல இருக்க சொத்துக்களில் ஒரு பகுதி ஏழை எளிய மக்களுக்கு ட்ரஸ்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் உயிர் இருந்திருக்காரு இப்படி தான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச சொத்துக்கள் தான் அம்மாவுக்கு ஒரு பகுதியும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பகுதியும் கோயிலுக்கு ஒரு பகுதியும் அப்படின்னு அவர் பிரித்து கொடுத்துருந்துருக்காரு இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் டேனியல் பாலாஜியோட செயலை கண்டு நிறைய பேர் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி

ஆனால் அதே நேரம் அந்த ஒரு படத்தில் கமல் சாரை அதிகமாக திட்டுற மாதிரி வரும் கொஞ்சம் பேர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸ்டார்டிங்கில் எப்படி இது பண்ணுறதுன்னு ரொம்பவே தயங்கியிருக்காரு ஒரு கட்டத்தில் சினிமாவில் தானே நம்ம பண்ணுறோம் அதுவும் அந்த கேரக்டரை தானே நம்ம திட்டுறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் பேசி நடிச்சிட்டாரு ஆனால் நடித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் கமல் சாரை நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அது ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் கமல் சாரை கண்டிப்பாக அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கார் ஆமாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டர் நடித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த கேரக்டர் தியேட்டர்லேருந்து அவரால் வெளியவே வர முடியலை அப்படின்னும் சொல்லிட்டு இருந்தாராமா அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவரோட நண்பர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க